இந்த அல்வா செய்கிறதுக்கு பலாப்பழம் வந்து ஒரு ஒரு 10 போல் பலாப்பழம் எடுத்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துட்டோம், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த அளவுக்கு இருக்குது, இது எப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம், நெய் சூடாகட்டும். நெய் சூடானதும் பருப்பு கொஞ்சமாக வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதும் கொஞ்சமாக திராட்சை, உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ திராட்சை வறுபட்டு பலூன் மாதிரி வந்ததும் வெளியில் எடுத்துடலாம். ரவ்வ ஆஃப் பண்ணிட்டு இதே பேன்லேயே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தோம்ல பலாசோல பேஸ்ட், இது வந்து உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேருங்க, ஏன்னா வந்து நம்ம சேர்க்கறதுக்குள்ளே வந்து இது கரைஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால தான் இது ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ பலாப்பழம் அரைச்ச பேஸ்ட்டை ஃபுல்லாக உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பலாப்பழம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி நெய்யிலே நல்லா அது மாதிரி கிளறி விட்டுட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் பலாப்பழம் எவ்வளோ எந்த அளவுக்கு ஸ்வீட்டான பலாப்பழம் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்க்கும்போது அப்படி கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோம், இல்லை அப்படின்னா அப்படி கட்டி ஆயிரும். அதனால தான் இப்போ இதை சேர்த்தோன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளோர் சேர்த்தோன்னே பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட்கலர் சேர்க்குறோம். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml நெய் வந்து இதுக்கு தேவைப்படும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும், அப்போ தான் வந்து நம்ம அல்வா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நெய்யெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த நட்ஸை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுறேன். அப்படிதான் ரொம்ப ரொம்ப குயிக்காக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான பலாப்பழ அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் லைட்டாக தடவிருக்கோம். இதில் வந்து இந்த அல்வா இல்லாமல் சேர்த்துற வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சுலபமாக வந்து இன்றைக்கி பலாப்பழ அல்வா செஞ்சுருக்கோம். நல்லா பலாப்பழ சீசனில் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் இது. அவ்வளோதான் எல்லாமே. இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி
கலப்பி விட்டுக்க வேண்டியதான். நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பரான பலாப்பழ அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவில் இதே பொருட்களை வச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு, நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.